வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜே ஓவன் கிரண்டி பார்க் அப்படின்ற ஒரு பார்க்கு தாங்க இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ், நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் தாங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பியூட்டிஃபுல் நியூயார்க் சிட்டியை வந்து நியூ ஜெர்சி சைட்லேருந்து வியூ பண்ணுறதுக்கான பெஸ்ட் இடம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ் தாங்க. ரொம்பவே ஒரு அருமையான இடம், ஒரு பிஸியான ஒரு சிட்டி லைஃப்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு நதி ஓரமாக உட்கார்ந்து ரசித்து நம்மளுடைய வேர்ல்டு ஃபேமஸ் ஐகானிக் பிளேஸஸை வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பீஸ்ஃபுல்லாக அவ்வளோவா க்ரௌட் இல்லாமல் அழகாக பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ் நியூ ஜெர்சியில் இருக்கிற இந்த இடத்துக்கு போய் கட்டாயம் பார்க்கணுங்க. இது ரொம்பவே அருமையான இடம். இங்கே டாலஸ்ட் பில்டிங்ஸ் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது, ஏன்னா அஃபீஷியலான நிறைய ஐடி கம்பெனிஸ் பேங்கிங் அந்த மாதிரி இருக்கிற இடம் தாங்க இது. அந்த இடத்துல ஒரு பார்க் செட்டப் பண்ணி நம்ம நியூயார்க் சிட்டியை வந்து வியூ பண்ணுறதுக்கு அமைச்சிருக்காங்க. இது தான் நம்ம நியூயார்க் சிட்டி. அந்த நதி பேர் வந்து, அதுக்கு முன்னால் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஹட்சன் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரிவர் தாங்க. இங்கேருந்து அந்த லோயர் மேன்ஹாட்டன், அதை நியூயார்க் சிட்டி சைடு இருக்கிற அந்த பில்டிங்ஸை வந்து அருமையாக உட்கார்ந்து ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு இடம். நீங்கள் சன் செட்டுக்கும் போகலாம், சன்ரைஸ் டைம்லேயும் போகலாம். நான் போனது வந்து டுவோர்ட்ஸ் தி லேட் ஈவினிங் தான் போனேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கிட்ட தான் போயிருக்கேன். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்டு என்னவோ அப்போ தான் விடிஞ்ச மாதிரி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக உட்காந்து ப்ளசண்ட்டாக அவ்வளோவா வந்து வெயில் வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊராட்டம் கொளுத்தாதீங்க, ரொம்பவே குளிராக இருக்கும். ப்ளசண்ட்டான ஒரு வெதரில் உட்காந்து அழகாக டின்னர் அங்கேயே சாப்பிட்றது, இல்லாட்டி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு அழகாக ரசிச்சு பார்க்கலாம். இங்கேருந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அந்த பெரிய பில்டிங் பார்க்குறது வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அது தவிர்த்தும் இங்கே அது மாதிரி ஐகானிக் பிளேஸஸ் வந்து நிறையவே பார்க்கலாம். டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் பார்க்குறது வந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங். இது வந்து டோட்டலாக நியூயார்க் சிட்டிக்கு போய் அந்த கிட்டிக்க போய் பார்க்குற ஒரு அழகும் நல்லாயிருக்கும், தூரத்தில் இருந்து அந்த பில்டிங்ஸை வந்து ரசிக்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பிளேஸில் வந்து நீங்கள் டுவோர்ட்ஸ் தி இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஹயாத் ரெசிடென்ஸ். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ஸும் இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நியூயார்க் சிட்டியில் ஸ்டே பண்ணுறதை விட இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி இங்கேருந்து நீங்கள் நியூயார்க் சிட்டிக்கு போகணுன்னா ஜஸ்ட் ஒன் ஸ்டாப் தாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குலாம் போகணுன்னா அங்கே பார்க் ஸ்டேஷன் இருக்குது, அதாவது ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஏறினீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பே தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அது தவிர்த்தும் நீங்கள் வந்து நியூயார்க் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் பஸ் சர்வீஸ்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து வாட்டர் சர்வீஸ், நியூயார்க் வாட்டர் வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டர் வேஸ் யூஸ் பண்ணியும் நம்ம நியூயார்க் சிட்டியை வந்து ரீச் பண்ணலாம். அடுத்த ஸ்டாப்பே தாங்க, அந்த ஃபெரிக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணி போகணும். இப்போ நீங்கள் ட்ரெயின் சர்வீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிக்கெட் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கணும், $2.75. அதே மாதிரி ஃபெரிக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் பே பண்ணணும். தென் இதுதான் வந்து நியூயார்க் வாட்டர் சர்வீஸ் அந்த ஃபெரி போட்டு இதை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம போகலாம். இது வந்து வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் தி நியூயார்க் சிட்டியை வந்து நியூ ஜெர்சிலேருந்து கனெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்க வால் ஸ்ட்ரீட்டு, வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு போகும், அதுக்கப்புறம் 33rd Street அண்ட் 34th Street அதெல்லாம் வந்து லோயர் மேன்ஹாட்டனில் இருக்கிற சம் ஆஃப் தி டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ். இது ஆரிஜினாக இருந்துச்சுன்னா அது டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஹட்சன் ரிவர் தான் வந்து நியூயார்க் ஸ்டேட்டையும் நியூ ஜெர்சி ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுறது. இது ரொம்பவே கிட்டிக்காக இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த நியூயார்க் சிட்டி இருக்கிற ஐகானிக் பிளேசஸ் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளேஸில் உட்காந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நியூயார்க் சிட்டியில் வந்து நிறைய க்ரூஸ் ஷிப்ஸ் வந்து அக்ராஸ் தி கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஷிப்பு தான் நாங்கள் போனப்போ வந்து லக்கியாக பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நியர்பை பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹட்சன் ரிவரில் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி டுவோர்ட்ஸ் ரைட் சைடு இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.